பொது காலம். 19வது வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறை வாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 8 முதல் 3வது அதிகாரத்தில் இறை வசனங்கள் 4 வரை. ஆண்டவர் கூறுவது, நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்துவிடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக்கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119, 14, 24, 72, 103, 111 மற்றும் 131 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம். ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன். பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து
அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் வினரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே வினரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழித்தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழித்தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழித்தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள். முதலாவது கேள்வி, விண்ணரசில் எவன் பெரியவனாய் இருப்பான்? ஆப்ஷன் ஏ, கீழ்படுகிறவன். ஆப்ஷன் பி, தாழ்த்துகிறவன். ஆப்ஷன் சி, இரட்சிக்கப்பட்டவன். இரண்டாவது கேள்வி, யாரை இழிவாக கருதாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, மூப்பர். ஆப்ஷன் பி, ஊழியர். ஆப்ஷன் சி, சிறியோர். சரியான விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இன்றைய கேள்விக்கான பதில்கள் அனைத்தும் நாளைய பதிவில் பதிவிடப்படும்.